ஹாய், வெல்கம் டு ராயல் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிலோ சிக்கனு, 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 பெரிய வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய தக்காளி, மீடியமான தக்காளி 4 அறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் 1/2 மூடி போட போகிறேன். 5 பச்சை மிளகாய் தேங்காயோடு சேர்த்து 3 பாதத்தை அரைச்சிக்க போகிறேன். பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன், 5 எடுத்திருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ரப்பர் இலை, பிரியாணி இலை சொல்லுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும் சால்னா. அப்புறம் 4 பெட்டேட்டோ எடுத்து, உருளைக்கிழங்கு எடுத்து 4 வெட்டி வச்சுருக்கேன். தேவையான கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய் தேவையானது நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். நான் 1.5 கிலோ சிக்கனுக்கு சால்னா வைக்கிறதுக்கு என்ன தேவையை போட்டுக்கோ. அதுக்கப்புறம் நான் 1/2 டப்பா தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தயிரையும் நான் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தூள் பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1.5 கிலோ தேவையான மிளகாத்தூள் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து சிக்கன் கறி மசாலா தூள், கரம் மசாலா இல்லை, சிக்கன் கறி மசாலா தூள். இது 2-3 ஸ்பூன் நான் சேர்த்துக்குவேன். அப்போ தான் சால்னா வந்து நிறையா வரும். 10 பேருக்கு செய்ய போகிறோம்னா நம்ம சேர்த்தா தான் நிறைய சால்னா வரும். அடுத்தது வந்து கரம் மசாலா, எதுவும் எல்லாம் வெறும் கரம் மசாலா, இது கொத்தமல்லி சேர்க்காத வெறும் கரம் மசாலா. இது வந்து ஜீரா, சாலிப்புக்கு லைட்டாக ஜீரா சேர்த்துக்க போகிறேன். ஜீரா சேர்த்து தான் நான் என்ன சால்னா செய்வேன், அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆனால் நான் ஜீரா சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் ரெடியாக சட்டியை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம தேவையான எண்ணெய் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் வதக்கிறதுக்கு நல்லா சூடி எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடி இருந்தோடனே ஜீரா சேர்த்துக்கிறேன். ரப்பர் எடுத்து ஆனியல் சேர்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டு உப்பு எடுத்து சேர்க்குறேன்னா ஆனியல் சீக்கிரம் வதங்கிறதுக்காக சேர்க்குறேன். நல்லா ஆனியன் வதங்கணும், நல்லா பொன்னிறமாக வதங்கி மசியாக வதக்கினா தான் சால்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வதங்காமல் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கவே கூடாது. ஆனியன் எவ்வளோ வதங்குதோ, தக்காளி ஆனியனோ அந்த அளவுக்கு சால்னா வந்து நல்லா கெட்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சால்லை நம்ம சோத்துக்கு சாப்பிட்லாம், நம்ம ரொட்டிக்கு சாப்பிட்லாம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சொல்கிற மெத்தடில் கரெக்டாக செஞ்சதுன்னா நல்லா சூப்பராக வரும். பிஸ்னஸ் யார் இருந்தாலும் நல்லா ஈஸியாக செய்யலாம். ஒன்றுமே இல்லை, எல்லோரும் செய்யக்கூடிய தான். ஆனியன் மட்டும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகி இன்னும் கொஞ்சம் மசிஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன போடலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஆனியன் முழுசாகவே இருக்கக்கூடாது, அதை வரைக்கும் நம்ம வதக்கிட்டால் சால்னா வைக்கணும். டைம் கொடுத்து வதக்கினா தான் நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நேரம் வந்துச்சுன்னு பயப்பட தேவையில்லை. சேஞ்ச் ஆகிடுச்சு, பயப்பட தேவையில்லை. அழகான கலர் ஆட்டோமேட்டிக்காக சால்னால சூப்பராக லாஸ்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இதில் 4 ஸ்பூன் சொன்னேன். ஏன்னா 1.5 கிலோ கறிக்கு 4 ஸ்பூன் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா வச்சு கரெக்டாக போட்டுக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டே இருக்கணும்.
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன சேர்க்கணும், இஞ்சி பூண்டு அது நடுவில் எதுவுமே சேர்த்துடக்கூடாது, நல்லா இஞ்சி பூண்டு வதங்கணும். இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கு நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் எண்ணெய். ஏன்னா பஸ் வெங்காயத்தில் எண்ணெய் குறைஞ்சிடும், இஞ்சி பூண்டு வதங்காமல் போயிடும், அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம இடையில வதக்கணும்னா இஞ்சி பூண்டு சாம்பல் சூப்பராக வரும். வாடை அந்த பச்சை ஸ்மெல்லே அடிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. இது ஒரு 4 நிமிஷம் சேஞ்ச் ஆகணும் கலர், கலர் சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். வாங்க, நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலரு. நான் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி ஒரு 4 நிமிஷம் மையை வதக்கணும். நல்லா பசையே வதங்கி சால்னா நல்லா கத்து கத்துன்னு வரும். நல்லா தக்காளி வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படியே கலர் இருக்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றா கூட சேர்த்துங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுறேன். தூள் போட்டு நல்லா வதக்காச்சு. இப்போ வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து 200 கிராம் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் தயிர் சேர்த்துக்கணும். அப்போ தான் சாங்கில் வந்து கலராகவும் இருக்கும், இன்னும் நிறைய குவாலிட்டியாக கிடைக்கும். தயிர் சேர்த்த பிற்பாடு நான் வந்து கறி மசாலா தூள், சிக்கன் கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணாலும் இது சேர்த்துக்கிட்டு நீங்கள் 1 ஸ்பூன் வெறும் கொத்தின் தூள் சேர்த்துக்கிங்க. கொத்தின் தூள் சேர்க்கல, வெறும் கறி மசாலா தூள் மட்டும் சேர்க்குறேன். சிக்கன் கறி மசாலா தூள் லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு போடுறேன். இந்த நேரத்தில் உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் பொரியான கொத்தின் தனியும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ லெமன் போட்டு, லெமன் சொல்ல மறந்துட்டு, ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு அதையும் சேர்த்துக்கணும். தக்காளி தயிர் புளிப்பு லெமன் புளிப்பு போதுமானது, 1/2 லெமன் போதும். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் வேக விட போகிறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தேவையான தண்ணி சேர்த்துட்டேன் கரெக்டாக. நான் எனக்கு சிக்கனுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இப்போ கொதிக்க போகிறேன். உப்பு பார்த்து உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்துக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பண்ணி தான் பார்த்துட்டு மூடிடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் கரெக்டாக வெந்து வரும். கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது தாளை போட்டு மூடி 20 மினிட்ஸ் ஸ்லோவாக வேக விட போகிறேன். அப்போ போய் தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் கிண்ணு வேணால் அது குடிச்சிடும். 20 மினிட்ஸ்க்கு ஸ்லோவாக வெந்த பிற்பாடு உருளைக்கிழங்கு இதையும் தேங்காவை ரெடி பண்ணி அரைச்சி நம்ம சேர்க்க வேண்டியதான். தேங்காவையும் 3 பாத்தியும் ரெடியாக வெட்டி போட்டிருக்கேன். இந்த மிக்ஸில் இந்த அரைச்சி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு பரிமாற வேண்டியதுதான். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இடையில தொடர்ந்து கலக்கினேன். இப்போ நான் தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் பாதாமையும் வெறும் 3 பாதம் தான் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு தேவையான தண்ணி போட்டு திரும்ப மூடிடலாம். தேங்காய்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான தண்ணியெலாம் ஊற்றிச்சு. இப்போ நான் கொரியாண்டரை போட்டு கொஞ்சோண்டு புதினா சொல்ல வந்துட்டேன். கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கிறேன். போட்டு மூடி ஒரு ஸ்லோவாக 10 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து கறி சாதம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவாக கொதிக்க விட்டேன். தேங்காய் போட்டு இப்போ முடிஞ்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சுவையான டேஸ்டியான சிக்கன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படி எடுத்து பரிமாற வேண்டியது தான். இதை வந்து நீங்கள் சோத்துக்கு சாப்பிட்டாலும் சரி, ரொட்டிக்கு சாப்பிட்டாலும் சரி, இடியாப்பத்துக்கு சாப்பிட்டாலும் சரி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறையாவும் செய்யலாம். நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு